விடாமுயற்சி. இந்த பெயருக்கு நவீன கால எடுத்துக்காட்டுத்தான் ரிஷப் பண்ட் என்ற பெயர். இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த கார்வுவர் மலமலையென பற்றி எறிந்த ஃபீனிக்ஸ் பறவை போல் எழுந்து வந்து இன்று மீண்டும் கிரிக்கெட் உலகில் சாதித்துக் கொண்டிருக்கும் அதிசயத்தை என்னவென்று சொல்வது? இப்படிப்பட்ட ஒரு வீரன் சிறு வயதில் கோவில் அன்னதான உணவை உண்டுதான் வளர்ந்தார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ரிஷப் 1997 அக்டோபர் 4 உத்தரகாண்ட் மாநிலம் ரூக்கி பகுதியில் பிறந்து சிறு வயதில் டெல்லியில் உள்ள கிரிக்கெட் அகாடமியில் வார இறுதி நாளில் பயிற்சி பெற்று வந்தார். கொண்டு வந்த பணத்தை பயிற்சிக்கே செலவழிக்கும் பண்ட் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் வாய்ப்பு இருக்காது. இதனால் டெல்லியில் சீக்கியர் கோயிலில் தங்கி அங்கு வழங்கப்படும் அன்னதானத்தை சாப்பிட்டுத்தான் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறார். பண்டின் வாழ்க்கையே மாற்றியது டெல்லி U19 அணியில் அசாமுக்கு எதிரான ஆட்டத்தில் ரிஷப் பண்ட் முதல் இன்னிங்ஸில் 35 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 150 ரன்களும் குவித்தார். இதன் மூலம் U19 இந்திய அணியில் ரிஷப் பண்ட் இடம் பிடித்தார். இதன் பின் 2016 T20 உலக கோப்பையில் நேபாள அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ரிஷப் பண்ட் 18 பந்துகளில் அரைசதம் கிடந்தார். இதை பார்த்தவுடன் யாருடா இந்த பையன் வெறித்தனமா விளையாடுகிறான் என்று ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் அவரை திரும்பி பார்த்தது. இதே போன்று நமீபியாவுக்கு எதிரான காலிறுதி ஆட்டத்தில் ரிஷப் பண்ட் 82 பந்துகளில் சதம் விளாசினார். இதில் 14 பவுண்டரிகளும் 2 சிக்சர்களும் அடங்கும். ரிஷப் பண்டின் இந்த அதிரடி ஆட்டம் காரணமாக IPL தொடரில் டெல்லி அணி அதே நாளில் அவரை ஏலத்தில் தேர்வு செய்தது. இந்த சூழலில் ரஞ்சி கோப்பையில் டெல்லி அணிக்காக விளையாடிய ரிஷப் பண்ட் மகாராஷ்டிரா அணிக்கு எதிராக ஒரே இன்னிங்ஸில் 38 ரன்கள் குவித்தார். இதன் மூலம் ரஞ்சி கோப்பை வரலாற்றில் முச்சதம் அடித்த இளம் வீரர் என்ற பெருமை பண்டிற்கு கிடைத்தது. இதே போன்று நவம்பர் 2016 ஜார்க்கண்ட் அணிக்கு எதிராக விளையாடிய ரிஷப் பண்ட் 48 பந்துகளில் சதம் அடித்து சாதனை படைத்தார். இந்த அதிரடி ஆட்டங்கள் காரணமாக ரிஷப் பண்ட் இந்திய அணிக்குள் சூறாவளி போல நுழைந்தார். IPL தொடரில் பண்ட் டெல்லி அணியின் கேப்டனாகவும் வளர்ந்தார். குறிப்பாக சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் 63 பந்துகளில் 128 ரன்கள் குவித்தார். இதே போன்று குஜராத் லயன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 43 பந்துகளில் 97 ரன்களை விளாசினார். ரிஷப் பண்ட் 2017 T20 கிரிக்கெட்டிலும் 2018 டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட்டிலும் இடம் பிடித்தார். T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் ரிஷப் பண்ட் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார். தோனிக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணியில் சரியான விக்கெட் கீப்பர் கிடைக்கவில்லை என்ற சோகம் இருந்தது. இந்த நிலையை ரிஷப் பண்ட் மாற்றினார். அதன் பிறகு டெஸ்ட் கிரிக்கெட்டில் யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாத பல சாதனைகளை படைத்தார். பொதுவாக இந்திய மைதானங்களில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரன் குவிப்பது என்பது பெரிய சவால் கிடையாது. ஆனால் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கீழ்வரிசையில் களமிறங்கி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா போன்ற மண்ணில் சதமடிப்பது என்பது யாராலுமே முடியாத காரியம். அதனை பண்ட் செய்து காட்டினார். 34 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள ரிஷப் பண்ட் 2419 ரன்களை அடித்திருக்கிறார். இதில் 6%, 5% அரைசதம் அடங்கும். இதில் அவருடைய சராசரி 45 ரன்கள். ஆனால் ஒருநாள் கிரிக்கெட்டில் ரிஷப் பண்ட் 30 போட்டிகளில் விளையாடி 865 ரன்கள் தான் அடித்திருக்கிறார். இதில் 1%, 5% அடங்கும். 68 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடி 1065 ரன்கள் அடித்திருக்கிறார். இதில் 3% மட்டுமே அடங்கும். 3 வடிவ கிரிக்கெட்டையும் பார்க்கும் போது டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிகச்சிறந்த வீரர் என்று பெயர் பண்ட்டுக்கு கிடைத்தது. ரிஷப் பண்ட் கிரிக்கெட் வாழ்க்கையிலே அவர் ஆடிய சிறந்த இன்னிங்ஸ் என்றார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பிரிஸ்பென் காவா டெஸ்ட் போட்டிதான். பிரிஸ்பேனில் உள்ள காவா மைதானத்தில் 1988 பிறகு ஆஸ்திரேலியா தோற்றதே கிடையாது. இந்த மைதானத்தில் இந்திய அணி கடைசி இன்னிங்ஸில் 328 ரன்கள் குவிக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தது. அப்போது ரிஷப் பண்ட் தனியாளாக நின்று 89 ரன்கள் குவித்து இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார். இதன் மூலம் 34 பிறகு காபா மைதானத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய முதல் அணி என்ற பெருமையை இந்தியா பெற்றது. அதே தொடரில் சிட்னி டெஸ்ட் போட்டியில் 97 ரன்கள் குவித்து போட்டியை இந்தியா டிரா செய்ய உதவினார். இந்த நிலையில் ஒருநாள் கிரிக்கெட்டிலும் பண்ட் அதே போல் ஒரு சாதனையை படைப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் 2022 December மிகப்பெரிய விபத்தில் ஒன்றில் சிக்கினார். இதில் உயிர் பிழைத்தது பெரியது என்ற நிலை பண்ட்டுக்கு ஏற்பட்ட போது கிரிக்கெட்டை எல்லாம் அவர் நினைத்து பார்க்க முடியாது என்று மருத்துவர்கள் கூறினர். பண்ட் காலை வெட்டி எடுத்து மாற்று காலை அறுவை சிகிச்சை மூலம் பொருத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் மருத்துவர்கள் கூறினர். ஆனால் இதையெல்லாம் நினைத்து
குறித்து கவலைப்படாமல் தம்மால் மீண்டும் எழுந்து கிரிக்கெட் விளையாட முடியும் என்று நம்பிக்கையுடன் இருந்தார். காலையில் எழுந்து பல் துவக்கி குளிப்பதே தமக்கு பெரிய சாதனையாக இருந்ததாக ரிஷப் பந்த் தன்னுடைய கடினமான காலகட்டம் குறித்து பேசியிருக்கிறார். பண்டின் விபத்து காரணமாக 2023 உலகக்கோப்பை தொடரில் அவர் இடம் பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் பண்ட் தொடர் பயிற்சி செய்து தம்மால் மீண்டும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் தினமும் போராடினார். இதையடுத்து 2024 IPL தொடரில் ரிஷப் பந்த் டெல்லி அணிக்காக மீண்டும் விளையாடினார். இதில் 14 போட்டிகளில் விளையாடிய ரிஷப் பந்த் 446 ரன்கள் குவித்தார். இதன் மூலம் உடல் தகுதியையும் ஃபார்மையும் நிரூபித்ததால் ரிஷப் பந்துக்கு T20 உலகக்கோப்பையில் இடம் கிடைத்தது. இதில் இந்திய அணி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக பந்த் விளையாடினார். அதில் 8 போட்டிகளில் விளையாடிய ரிஷப் பந்த் 171 ரன்கள் எடுத்தார். இதில் இந்திய அணி T20 உலகக்கோப்பை வென்ற பிறகு பந்துக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட வாய்ப்பு தேடி வந்தது. வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் இந்தியா தடுமாறிய போது ரிஷப் பந்த் 2வது இன்னிங்ஸில் சதம் விளாசி தன்னுடைய டெஸ்ட் கம்பேக்கை உறுதி செய்தார். வாழ்க்கையில் நாம் எவ்வளவு உச்சத்திற்கு சென்றாலும் அடுத்த நாளே கீழே சரிந்து விழுந்துவிடும் ஆபத்து இருக்கிறது. அப்படி விழுந்து நொடிந்து போனால் கூட கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கை மூலம் ஃபீனிக்ஸ் பறவை போல் எழுந்து ஜெயிக்கலாம் என்பதற்கு ரிஷப் பந்த் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். பண்டிற்கு இன்று 27 வயது. ஆனால் விபத்தில் மறுபிறவி பெற்றதால் அவருக்கு வயது இன்று 2 தான் ஆகிறது.